ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜு. இந்த வருஷம் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் 2024ஆம் ஆண்டுக்கான கல்லூரி படிப்புக்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ரீமில் நடந்துன்னு வருது. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து கவுன்சிலிங்காக அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கு. மேலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாவுக்குமே வந்து அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து அப்ளிகேஷன் விடுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புற மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மேற்கொண்டு பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அவங்க எப்படி அப்ளிகேஷன் போடலாம், என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதன் முன்னோடியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாராமெடிக்கல் அட்மிஷனுக்கு மிகவும் இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுகிற கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ என்னென்ன கோர்ஸ் வரும் பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிபாம், டிபிடி, மீன் பிசியோதெரபி. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வரும். ஸோ எல்லா கோர்சஸ்க்கான அட்மிஷனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட் ஆஃப் மார்க் குவாலிஃபிகேஷன்ஸ் தான் மெயினாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரீம், பியூர் சயின்ஸ் படித்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதை தவிர ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பொதுவாக இவங்களுக்கு எப்படி கட் ஆஃப் மார்க் குவாலிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பயாலஜி குரூப் படிச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், தென் கெமிஸ்ட்ரி. ஸோ இது வந்து பயாலஜி படித்த மாணவர்களுக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சயின்ஸ் குரூப்பில் படித்த மாணவர்களுக்கு வந்து என்னென்ன குரூப் என்னென்ன மார்க் கன்சிடர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா பியூர் சயின்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனி, நெக்ஸ்ட்டு ஜுவாலஜி, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ், தென் கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பயாலஜி எடுத்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 தான். ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ சயின்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் வந்து 200 தான். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறாங்க 300 மார்க் வரும். இங்கே 4 சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறாங்க அது 400 மார்க் வரும். அது 400 மார்க்கை கட் ஆஃப் மார்க் எப்படி 200 கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் அப்படியே முழுமையாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் வரும் தேவை. ஸோ 100 ÷ 2 போட்டால் உங்களுக்கு வந்து 500 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் தான். ஸோ அதனால் நீங்கள் 100 மார்க் எழுதிங்க பெரிய வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணால் 50 மார்க், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு. சரி, ஓவரால் சம்மம் பண்ணும்போது 100 ÷ 50 ÷ 50. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க், ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு உதாரணமாக மாணவன், ஏதோ ஒரு மாணவன் நினச்சிக்கலாம், ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் மாணவன் ஸ்டூடெண்ட் ஏ நினச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் ஏ, அவர் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 மார்க் எடுத்திருக்காரு, ஓகேங்களா? ஃபிசிக்ஸுமே ஒரு 90 மார்க் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க் எடுத்திருக்காரு, ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை வந்து 100 ÷ 90 அப்படியே எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டிவைட் பண்ணும்போது 45, இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணும்போது 50. ஸோ அவரோட மொத்த கட் ஆஃப் மார்க் வந்து பார்க்கும்போது 90 ப்ளஸ் 45
பிளஸ் 50. ஓகேங்களா? எவ்வளோ நீங்கள் சொல்லுங்க போகலாம். 90 பிளஸ் 95 185. ஸோ அதே மாதிரி நீங்கள் பயாலஜி குரூப்பு படிச்சிருந்து மேலும் நீங்கள் பாராமெடிக்கல் கோர்ஸ் அட்மிஷன் பண்ணுறதா இருந்தால் உங்களோட கட் ஆஃப் மார்க் எவ்வளோ சொல்லிட்டு இந்த வழியில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களோட கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பியூர் சயின்ஸ் குரூப் மாணவர்கள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாட்டனி, பாட்டனியில் 100 மார்க். ஸோ 100 மார்க் எழுதுறீங்க, இதுலேயும் 100 மார்க் எழுதுறீங்க, இதுலேயும் 100 மார்க் எழுதுறீங்க, எக்ஸாமில் 100 மார்க். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை டிவைடட் பை டூ. ஸோ 50. ஸோ இப்படி 4 சப்ஜெக்ட்டுமே 50 மார்க் எடுத்து மொத்தமாக கூட்டில் தான் பியூர் சயின்ஸ் மாணவர்களுக்கான கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் வர்றது பாராமெடிக்கல் கோர்ஸஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ எடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 50 பிளஸ் 50 பிளஸ் 50 பிளஸ் 50, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க். இது வந்து பியூர் சயின்ஸுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து மாணவன் ஏன்னு நீங்கள் போட்டோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் பிங்க போட்டிருக்கலாம், ஸ்டூடெண்ட் பி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் குரூப் படிக்கிறாரு, அவர் வந்து பாட்னியில் நல்ல மார்க் எடுத்துருக்காரு, எக்ஸாம்பிள் நம்ம வந்து 100 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணும்போது டிவைடட் பை டூ, ஸோ 50. ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் எடுத்துருக்காரு, டிவைடட் பை டூ போடும்போது 45. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து 90 எடுத்துருக்காரு, டிவைடட் பை டூ போடும்போது 45. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து நல்லா படித்து 100 மார்க் எடுத்துருக்கேன் வச்சுக்கலாம், 50. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அவங்களோட கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ இவரோட மொத்த கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 190. ஓகேங்களா? 50 பிளஸ் 45 பிளஸ் 50. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 190 இப்படி தான். ஸோ நீங்களும் சயின்ஸ் குரூப் படித்து உங்களோட கட் ஆஃப் மார்க் பாராமெடிக்கலுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கலந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பாராமெடிக்கல் கோர்ஸஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.